காரைக்குடி நகராட்சி அலுவலகம் எதிரே 100 அடி சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்குடியில் வசிக்கும் குப்புசாமி என்பவர் தமது குடும்பத்தினருடன் நகராட்சி அலுவலகம் எதிரில் உள்ள 100 அடி சாலையில் இண்டிகா காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது காரில் இருந்து புகை வந்ததை பார்த்து குப்புசாமி குடும்பத்தினர் உடனே கீழே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. காரைக்குடியில் பேருந்து நிலையம், நகராட்சி அலுவலகம் உட்பட முக்கிய பகுதியில் உள்ள சாலையில் திடீரென கார் தீப்பற்றி எரிந்த நிகழ்வால் பரபரப்பான பாதையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.